ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பாலிட்டியில் மாநில அரசு பற்றி பார்க்கலாம். இப்போ இந்தியாவில் வந்து 29 மாநிலங்கள், 7 யூனியன் பிரதேசங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். யூனியன் பிரதேசங்கள் துணை ஆளுநர் மூலம் குடியரசுத் தலைவரால் நிர்வகிக்கப்படுகிறது. 69வது சட்ட திருத்தத்தின்படி 1991 ஆண்டு டெல்லி வந்து தேசிய தலைநகர் நிலையை அடைஞ்சது. இந்திய அரசு சட்டம் 152 முதல் 237 வரையில் உள்ள சட்டப்பிரிவுகள் மாநில அரசின் நிர்வாக பணிகள் பற்றி குறிப்பிடுகிறது. 152-237 ஆர்டிக்கல், 153-160 ஆளுநர் நியமனம், தகுதி, அதிகாரம் பற்றி விளக்குகிறது. இப்போ மாநில நிர்வாகம் அப்படின்றது எது சேர்ந்தது அப்படின்னாக்கா, ஆளுநர், முதலமைச்சர், அமைச்சரவை கொண்டது. மாநில அரசின் நிர்வாக தலைவர் யாருன்னா ஆளுநர். ஆளுநர் வந்து யாரால் நியமனம் செய்யப்படுகிறார் அப்படின்னா குடியரசுத் தலைவரால். ஆளுநருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யார் அப்படின்னாக்கா உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி, அந்த மாநிலத்தில் உள்ள உயர்நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி. ஆளுநரின் தகுதிகள் அப்படின்னு பார்த்தா, ஆளுநர் வந்து 35 வயது நிரம்பியவராய் இருத்தல் வேண்டும். ஆளுநரின் பதவி காலம் வந்து 5 ஆண்டுகள். இவருக்கு எதிராக குற்றத்தாக்கல் பற்றிய அரசியலமைப்பில் இல்லை, ஆனால் குடியரசுத் தலைவர் பற்றி குற்றத்தாக்கல் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது முக்கியமாக நோட் பண்ணிக்கணும். மாநில அரசில் பெரும்பான்மை கட்சியின் தலைவர் வந்து முதல்வர் கூறும் அரசியல், முதல்வர் அப்படின்னு சொல்கிற அரசியல் பிரிவு வந்து 164. மாநில சட்ட மேலவைக்கு 1/6 பங்கு உறுப்பினரையும் சட்டப்பேரவைக்கு 1 ஆங்கில இந்திய உறுப்பினரையும் நியமிக்கும் அதிகாரம் வந்து மாநில ஆளுநருக்கு உள்ளது. மாநில அரசு செயல்படாத நிலையில் ஆர்டிக்கல் 356 பயன்படுத்தி, ஆர்டிக்கல் 356 பயன்படுத்தி மாநில அரசை வந்து கலைத்து குடியரசுத் தலைவர் ஆட்சியை ஆளுநர் வந்து பிரகடனம் செய்யலாம். ஆளுநரின் அவசர சட்டம் வந்து எவ்வளோ காலத்துக்குள்ளே செல்லுபடியாகும்னா 6 வாரத்துக்கு தான் செல்லும். அதுக்குள்ளற மாநில சட்டமன்றத்தில் வந்து ஒப்புதல் வந்து பெற்றாக வேண்டும். எதிர்பாரா செலவுகளை மேற்கொள்ள சில்லறை செலவு நிதியிலிருந்து, இங்கே முக்கியமாக நோட் பண்ணிக்கணும், சில்லறை செலவு நிதி மாநிலத்தில் நிதி வழங்கிட ஆளுநருக்கு அதிகாரம் உள்ளது. மாநில உயர்நீதிமன்றங்கள் வழங்கிய தண்டனையை நீக்கவோ இல்லை குறைக்கவோ அதிகாரம் பெற்றவராக ஆளுநர் இருக்கார், குடியரசுத் தலைவர் மாதிரி. ஆனால் தண்டனையை அதிகாரப்படுத்தும் அதிகாரம் வந்து குடியரசுத் தலைவருக்கும் கிடையாது, ஆளுநருக்கும் கிடையாது. மாநில அரசு பணி ஆணையத்திடமிருந்து ஆண்டு அறிக்கையை பெற்று சட்டமன்றத்தின் பரிசீலனைக்கும் ஒப்புதலுக்கும் வைக்கிறார். இது வந்து ஆளுநரோட முக்கியமான வேலை. மைய அரசில் பிரதமரின் நிலை போன்றே மாநிலத்தின் முதலமைச்சரின் நிலை காணப்படுகிறது. இப்போ முதலமைச்சரின் பதவி விலகல் ஒட்டுமொத்த அமைச்சரவையின் விலகல், முதலமைச்சர் பதவி விலகிட்டால் வந்து அந்த அமைச்சர்கள் அத்தனை பேரும் விலகிட்டதாக அர்த்தம்தான். ஆளுநர் மற்றும் அமைச்சர்களுக்கு தொடர்பாளராக செயல்படுறவர் தான் மாநில முதலமைச்சர். சட்டமன்ற உறுப்பினர் அல்லாதவர் வந்து அமைச்சராக நியமிக்கப்பட்டால் அவர் வந்து 6 மாதத்துக்கு உள்ளற சட்டப்பேரவையிலோட உறுப்பினராக தேர்வாக இருக்கணும். சட்டப்பேரவையில் வந்து ஈரவை கொண்ட மாநிலங்கள் பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், இந்த மாநிலங்களில் வந்து ஈரவை இருக்கு. வாக்களிக்கும் வயது வந்து 21 18 குறைஞ்சது எப்போ அப்படின்னாக்கா அரசியல் சட்ட திருத்தம் 61 1988 அரசியல் சட்டப்பேரவையின் அதிகபட்ச உறுப்பினர் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா 500 இருக்கலாம், குறைந்தபட்ச எண்ணிக்கை வந்து 60. சட்டப்பேரவைக்கு போட்டியிட தகுதி பெற்ற வயது 25. சட்டப்பேரவையோட தலைவர் வந்து சபாநாயகர். அவையை வந்து அவர் முறைப்படி நடத்தும் பொறுப்பு வந்து சபாநாயகரோடது. மாநில சட்ட மேலவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை வந்து மாநில சட்டமன்றங்களின் உறுப்பினரில் வந்து 1/3 பகுதிக்கு மேல் இருக்கக்கூடாது. மொத்த உறுப்பினர்கள் வந்து 40 குறையாமல் இருக்க வேண்டும். சட்ட மேலவை உறுப்பினராக உள்ள தகுதி வந்து 30 வயது.
தமிழ்நாட்டின் சட்டம் மேலவை கலைக்கப்பட்ட நாள் வந்து நவம்பர் 1, 1986. நிதி மசோதா 5 நிலைகளாக 3 முறை படிக்கப்பட்ட பின் ஆளுநரின் உதவியோட சட்டமாகும். இது முக்கியமாக பார்த்துக்கணும், 5 நிலைகளாக 3 முறை படிக்கப்பட்ட பின் சட்டமாகுது. குடிமக்களின் அடிப்படை உரிமைகளும் கடமைகளும் இடம்பெற்றுள்ள அரசியல் பகுதி எது அப்படின்னாக்கா 3. குடிமக்களின் அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்ட சட்ட திருத்தம் வந்து 42. எந்த வருஷம் அப்படின்னா 1976. ஆட்சியாளர்கள் மக்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை வலியுறுத்தும் பகுதி 4. நல்ல நாடும் அரசை செயல்பட அடிப்படை அம்சங்கள் கொண்ட அரசியல் அமைப்பு எது அப்படின்னாக்கா 3, 4, 4A. அடிப்படை உரிமைகளை அங்கீகரிக்கும் அரசியலமைப்பு சட்ட பிரிவு வந்து 12-35. இதுல உள்ள உரிமைகள் வந்து 6 பிரிவா பிரிக்கப்பட்டுள்ளது. அது என்னென்ன அப்படின்னா ஒன்று ஒன்றா பார்க்கலாம். சமத்துவ உரிமை 14-18 வரையில் சமத்துவ உரிமை. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்கிற சட்டப்பிரிவு 14. சாதி, சமயம், பால், இனம் மற்றும் நிறம் அடிப்படையில் எவரையும் வேறுபடுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிற சரத்து 15. பொதுப்பணி மற்றும் வேலைவாய்ப்பு நியமங்களில் சம வாய்ப்பு அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிற சரத்து வந்து Article 16. தீண்டாமை சமுதாயத்தில் பின்தங்கிய பிரிவினரின் நலனை பாதுகாத்தல், இதை வந்து வலியுறுத்துகிற சட்டப்பிரிவு வந்து Article 17. அரசு அனுமதியின்றி பெறும் இராணுவம், கல்வி தவிர பட்டங்கள் வந்து தடை செய்கிறது. அந்த ஆர்டிக்கல் எதுனாக்கா Article 18. இதெல்லாம் சமத்துவ உரிமை. அடுத்தது சுதந்திர உரிமை வந்து 19-22. Article 19 என்ன சொல்லுது அப்படின்னாக்கா சுதந்திர உரிமைக்கு உத்தரவாதம் அளிக்கிறது. இதில் வந்து பேச்சு மற்றும் கருத்துரிமை வெளியிடும் உரிமை, ஆயுதமின்றி கூட்டங்களை அமைதியாக நடத்தும் உரிமை, சங்கங்கள் மற்றும் கழகங்கள் ஏற்படுத்தும் உரிமை, இந்தியாவின் அனைத்து பகுதிக்கும் செல்லும் உரிமை, இந்தியாவின் எந்த பகுதியிலும் வாழும் உரிமை, ஒருவர் எந்த தொழிலையும் மேற்கொள்ளும் உரிமை, இதெல்லாம் வந்து Article 19 சொல்லுது. Article 20 ஒருவரை தகுந்த காரணமின்றி கைது செய்ய கூடாது. ஒருவர் ஒரே குற்றத்திற்காக 1 முறைக்கு மேல் தண்டிக்கப்படக்கூடாது. யாரையும் சுய விருப்பமின்றி சாட்சி சொல்றதுக்கு யாரையும் கட்டாயப்படுத்தி அழைச்சிட்டு போகக்கூடாது. சரத்து வந்து 21, தனி மனித சுதந்திரத்தை மற்ற சுதந்திரம் பாதிக்கப்படாத வகையில் அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது. சரத்து 22, எவரையும் விசாரணையின்றி கைது செய்யக்கூடாது, கைதிகள் சட்ட வல்லுநர்கள் கலந்தாலோசிக்கவும் 24 மணி நேரத்தில் நீதிபதிகள் முன் ஆஜர்படுத்தவும் பாதுகாப்பு அளிக்கிறது. சுரண்டலுக்கு எதிரான உரிமை வந்து 23-24. ஒருவரை வந்து கட்டாயமா இல்லாட்டி ஊதியமின்றி வந்து வேலை செய்ய வைக்கக்கூடாது. Article 24 என்ன சொல்லுது அப்படின்னால 14 வயதுக்கு கீழே உள்ள குழந்தைகளை வந்து வேலை செய்யறதுக்கு தடை விதிக்குது. சமய சுதந்திர உரிமை 25-28 வரையில். Article 25 வந்து தங்களோட மதத்தை பின்பற்றி பரப்புவதற்கு சுதந்திரம் இருக்குது அப்படின்னு சொல்லுது. Article 26 என்ன சொல்லுதுன்னா மத சார்பான நிறுவனம் நிறுவவும் திருப்பணிகள் மேற்கொள்ளவும் உறுதியளிக்குது. Article 27 குறிப்பிட்ட சமயத்தின் பராமரிக்கவும் வரி செலுத்துவதற்கும் உரிமை வழங்கியிருக்கு. Article 22 வந்து கல்வி நிறுவனங்கள் எந்தவித சமய போதனைகளையோ வழிபாட்டையோ மத நிறுவனங்களையோ அனுமதிக்கிறது. அரசு நதிபெறும் கல்வி நிறுவனங்கள் இதை வந்து பின்பற்றக்கூடாது. அங்கே வந்து பஜனை எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, இல்லை தோத்திரம்லாம் சொல்லக்கூடாது. பண்பாட்டு கல்வி உரிமை Article 29. சிறுபான்மையினர் மொழி, எழுத்து, பண்பாட்டை வந்து இந்த ஆர்டிக்கல் வந்து பாதுகாப்பு கொடுக்குது. பிரிவு 30, சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை நிறுவவும் மற்றும் நிர்வகிக்கவும் உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லுது. பிரிவு 31 வந்து நீக்கப்பட்டது, இதுதான் சொத்துரிமையாக இருந்தது. பிரிவு 32, குடிமக்களின் அடிப்படை உரிமைகள் மீறப்படும் போது நேரடியாக உச்சநீதிமன்றம் வந்து தலையிட்டு பாதுகாப்பு கொடுக்குது, இல்லாட்டி நம்ம உச்சநீதிமன்றத்தை நாடி வந்து பாதுகாப்பு பெறறதுக்கு வழி செய்யுது. Article 32, இதுதான் வந்து ஆன்மா அப்படின்னு வந்து அம்பேத்கரால் கூறப்பட்ட சட்டம். 6-14 வயதில் உள்ள குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி வழங்கும் அரசியல் சட்டப்பிரிவு 21A, இது வந்து 2009 நிறைவேற்றப்பட்டது.
குடிமக்களின் கடமைகளை வலியுறுத்தும் சட்டப்பிரிவு 51A பகுதி 4A என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, அரசியல் சாசன திருத்தம் 42 வந்து 1976 நாட்டை நடத்தவும் மக்களின் சமூக நலனை பாதுகாப்பதும் நோக்கமாக கொண்ட அரசியல் பிரிவு தான் பிரிவு 4. பிரிவு வந்து 36 51 வரையில் இருக்குது. அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் வந்து 3 தலைப்புகளில் வகைப்படுத்தப்பட்டிருக்கு. என்னென்ன அப்படின்னாக்கா, அரசோட குறிக்கோள், அரசின் திட்டங்களை வடிவமைப்பது, அனைத்து மக்களுக்கும் பாரபட்சமின்றி நேர்மையாக செயல்படுறது, இவற்றை அரசின் சட்டங்கள் மூலம் கட்டாயப்படுத்தக்கூடாது. ஆனால் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் முகவரையில் என்ன குறிப்பிட்டிருக்கோ அதுபடி செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.